6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233 3923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 2018 நடந்த சம்பவம் இது. இந்த இளம் பெண் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு திடீரென கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தனியார் வங்கியில் வேலை கிடைச்சிருக்கு. இதற்காக அவங்க ஒரு நாள் டெல்லியிலேருந்து ரயில் ஏறி கும்பகோணம் வந்திருக்காங்க. அப்போது நள்ளிரவு 11 மணி மேலே ஆகிடுச்சு. எங்கேயாவது தங்கும் மோட்டல் கிடைச்சா அங்கு இரவை கழித்து விட்டு மறுநாள் வேலைக்கு விஷயமாக செல்லலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அந்த பெண்ணுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் அங்கு இருந்து ஒரு ஆட்டோ டிரைவரை அழைத்து தான் செல்ல வேண்டிய அட்ரஸ் காண்பித்து அங்கு தன்னை கொண்டு சென்று விடுமாறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பெண் குறிப்பிட்ட இடத்துக்கு செல்லாம செட்டி மண்டபம் பைபாஸ் சாலை பகுதிக்கு அழைத்து சென்றாரு. அப்போது ஏதோ விபரீதம் நடப்பதாக எண்ணிய அந்த பெண் ஆட்டோவில் இருந்தபடியே ஆங்கிலத்திலேயே கூச்சலிட்டு இருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த ஆட்டோ டிரைவர் பயந்து போயிட்டு அந்த பெண்ணை பாதியிலேயே பைபாஸ் சாலையில இறக்கி விட்டு சென்றிருக்காரு. நள்ளிரவுல மொழியும் தெரியாமல் பாதி வழியில எங்க போவது அப்படின்னு கூட தெரியாம அந்த பெண் தவிச்சிருக்காங்க. அப்போது அந்த வழியாக பைக்ல ஒரு இளைஞர் வந்தாரு. அவரிடம் தான் செல்ல வேண்டிய இடத்துல கொண்டு போயிட்டு விடுமாறு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த இளைஞர் அந்த பெண்ணை அழைத்து செல்வதாக கூறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடத்துக்கு அழைத்து சென்று பலாக்காரம் செஞ்சிருக்காரு. பிறகு தன்னுடைய நண்பர்கள் 3 பேருக்கும் போனை போட்டு அவர்களையும் வரவழைச்சிருக்காரு. 4 பேரும் போதையில இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே மாதவிடாய் வழி துடித்த அந்த பெண்ணை மனசாட்சியே இல்லாம 2 மணி நேரம் பலாக்காரம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக வெளியே சொன்னா கொலை செய்து விடுவேன் அப்படின்னு மிரட்டி விட்டும் போயிருக்காங்க. இதற்கு பிறகு அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோ அந்த பெண்ணின் நிலைமையை கண்டு பதறி போயிட்டு கும்பகோணத்துல வந்து இறக்கி விட்டு போனது. பிறகு தனக்கு நடந்த பாலியல் பலாக்காரம் செய்யப்பட்ட அந்த பெண் தன்னுடைய வங்கிக்கு சென்று நடந்த சம்பவங்களை கூறி கதறி எழுந்திருக்காங்க. இது குறித்து வங்கி நிர்வாகத்தின் உதவியோடு அந்த பெண் கும்பகோணம் மேற்கு போலீஸ் புகார் செஞ்சாங்க. அதன் பேர்ல தான் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினாங்க. இந்த சம்பவம் பெருத்த அதிர்ச்சியை நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருந்தது. இது குறித்து வங்கி அதிகாரிகள் கும்பகோணம் மேற்கு போலீஸ் புகாரில் செஞ்சாங்க. அதன் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து புருஷோத்தமன் உள்ளிட்ட 4 பேரை கைது செஞ்சாங்க. இந்த வழக்கை தஞ்சாவூர் மாவட்ட மகளிர் கோர்ட்டுக்கும் விசாரித்தது. இதன் தீர்ப்பும் வந்திருக்கு. குற்றவாளிகளான தினேஷ், புருஷோத்தமன், வசந்த்குமார், அன்பரசன் ஆகிய 4 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து கோர்ட்டு தீர்ப்பளிச்சது. அவர்கள் 4 பேரும் திருச்சி மத்திய சிறையில அடைக்கப்பட்டுள்ள நிலையில இந்த தண்டனையை எதிர்த்து அவர்கள் மதுரை ஐகோர்ட் மேல்முறையீடு செஞ்சாங்க. மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில உள்ளதுனால தண்டனையை நிறுத்தி வைத்து தனக்கு ஜாமீன் கேட்டு புருஷோத்தமன் மற்றொரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதிகள் PN பிரகாஷ், ஆனந்தி ஆகியோர் முன்பு விசாரணை நேற்றைய தினம் வந்தது. அப்போது நீதிபதிகள் மனுதாரருக்கு ஜாமீன் தர மறுத்திருக்காங்க. பிறகு இந்த மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தால் இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.